ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நிறைய பேர் நம்மகிட்ட ப்ரோ உங்கள் கார் விளாக் போடுங்க, கார் விளாக் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி எல்லாரும் உங்ககிட்ட கார் விளாக் போட சொல்லி கேட்டாங்க? அப்படி தானே சும்மா அப்படி சொல்லி போகலான்ட்டு அதான் காய்ஸ், நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா நம்ம கார் விளாக், அந்த விளாக் தான் காய்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த காரை பற்றியும் இந்த காரை நான் எப்படி வாங்கினேன்னு பற்றியும், அப்புறம் இந்த கார் என்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்படுது அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம கார் விளாக் எடுக்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செயின்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சு தாங்க வந்திருக்கோம். ஸோ மலைக்கு மேலே இருக்க ஒரு சர்ச், அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே தான் பேக்ரவுண்டெலாம் நல்லாயிருக்கும், ஸோ கார் விளாக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் நிறைய சின்ன சின்ன பசங்க நம்ம சென்னையில் அந்த சர்ச்சை விசிட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட பேசினதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் போயிருக்கு, நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிலாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. அழகாக இருக்கீங்கண்ணா. நெரும்பூர்லேருந்து வந்திருக்கீங்களா? யார் யார் வந்திருக்கீங்க? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கடலோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் தாங்க காரணம். வாங்க நம்மளுடைய காரை பற்றி நம்ம போகலாம். ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து பைக்கு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த கார் வாங்கணும்னு ஒரு ஆசையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் என்னால் கார்லாம் வாங்கவே முடியாது, கார் அதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் காருன்ற ஒன்று சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை கூட பட்டது கிடையாது. ஆனால் சடனாக வாங்கினது தான் இந்த காரு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியா தாங்க. கியான்ற பிராண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாடல் பார்த்தீங்கன்னா சோனட் HTX மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 lakh. நான் 2 இயர்ஸ் முன்னாடி பை பண்ணும்போது, பட் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் போகுதுன்னு எனக்கு தெரியலை. இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தாங்க, மேனுவல் கியர் கிடையாது. பட் நான் புக் பண்ணது மேனுவல் கியர் தான் புக் பண்ணேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 lakh இருந்தது, பட் இது வந்து ஆட்டோமேட்டிக் 1 lakh அதிகமாக இருக்கும். நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மந்த் எனக்கு டைம் கேட்டாங்க. ஸோ கார் உங்களுக்கு வரத்துக்கு 3 மந்த் ஆகும், 3 to 4 மந்த் ஆகும்னாங்க. பட் ஓகேன்னு வெயிட் பண்ணேன். பட் சடனாக ஒரு ஃபோன் கால், ஒரு 1.5 மந்த், 2 மந்த் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் கேட்ட மாடல் HTX மாடல்லேயே ஒரு சோனட் ஒயிட் கலர் கார் வந்திருக்கு, பட் அது வந்து மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கியர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் கியருன்றது மேனுவலை விட ஆட்டோமேட்டிக் நல்லாயிருக்கும், ஆட்டோமேட்டிக் தான் கொஞ்சம் கரண்ட்டாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காகவே ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஸோ எக்ஸ்ட்ரா 1 lakh பே பண்ணணுங்க அதுக்கு. மேனுவல் 12 lakh, ஆட்டோமேட்டிக் 13 lakh. ஸோ 13 lakh காரை நான் பை பண்ணிட்டேன். இதுக்கு இஎம்ஐ வேறு பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வந்தது. இஎம்ஐயில் தான் இது எடுத்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 14 lakh கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த காரு. ஸோ உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கார் என்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுதுங்க. ஏன்னு தானே நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த காரை நான் துடைக்க மாட்டேன், குளிப்பாட்ட மாட்டேன், வாட்டர் வாஷ் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பட்டன் வருவேன், எத்து ஓட்டுவேன், விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ இவர் எவ்வளோ தான் அழுக்காக இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் இதை குளிப்பாட்டுவாங்க, துடைப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு, அதாவது ரோடுக்கு ஆப்போசிட்லேயே காரை விட்றதுனால ரொம்ப டஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த என்ன தான் இதை நான் வாட்டர் வாஷ் பண்ணாலுமே, என்ன தான் இது தொடச்சி தொடச்சி க்ளீனாக வச்சுக்கினாலுமே, மறுநாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மண் டஸ்ட் அந்தமாதிரி ஆகுறதுனால நானும் வந்து பெருசாக இவரை கேர் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கார் நல்லா பல பல புதுசாக இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வ்ளாக் பண்ண போகிறோம். கார் இன்றைக்கி அழகாக காட்டணுன்னுக்காகவே காரை வாட்டர் வாஷ்லாம் விட்டு ரப்பர் பாலிஸ் அப்படின்வாங்க, ஏதோ ஒரு பாலிஸ்லாம் போட்டு காரை இன்றைக்கி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப பேசாமல் நம்ம காருக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குது, காருக்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம காட்டுறேன் வாங்க.
ஸோ நான் கார் பை பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஆக்சசரிஸ்க்கு மட்டுமே நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கிட்ட செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் அது எதுவுமே இதில் தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரோம் ஸ்டீல்னு ஒன்று வரங்க, டிங் 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 டிங். ஸோ இந்த குரோம் ஸ்டீலுன்றது நம்ம தனியாக அடிஷ்னலாக நமக்கு வேணும்னா வாங்கி போடலாம், கார் நல்லா ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிரர் கிட்ட இந்த குரோம் வருது. ஸோ இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். செகண்டாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெஞ்சால் உள்ள சாரல் அடிக்காது அப்படின்றதுக்காகவே இது ஒன்று வரும். ஸோ இங்கே அந்த குரோம் வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒன்று பை பண்ணு. டூ ஆயிடுச்சிங்களா? த்ரீ வந்து இந்த கை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வர்றதுங்க, இந்த ஒரு ஸ்டீல் மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா. ஸோ இது ஃபோர் பார்த்தீங்கன்னா வாங்க இவர். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டிக்கரில் ஒரு குரோம் மாதிரி ஒன்று வரங்க, ஆனால் இது பேர் என்னென்னு எனக்கு தெரியல. டோர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஏதாச்சும் சின்ன சந்தில் போய் நம்ம காரை ஓடுறோம், டக்குன்னு பின்னாடி இருக்கவங்க யாராச்சும் டோரை ஸ்பீடாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தாங்க அடிப்படும் செவத்தில். ஸோ இங்கெல்லாம் வந்து பெருசாக அடிப்படாது, இங்கே மட்டும்தான் சின்னதாக டேமேஜ் ஆகும். நம்ம டோரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், இது வந்து செம்ம யூஸ்ஃபுல். நீங்கள் யாராச்சும் கார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் போடுறது நல்லது நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இந்த லைட்டுக்கும் ஒரு குரோம் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இதுவும் வந்து நம்ம தான் பை பண்ணி போட்டது, காரோடலாம் இதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரோம் பெருசாக ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு குரோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் லுக்லேருந்து நல்லாயிருக்கும். ஒரு ஒயிட் கலர் கார், மெரூன் கலர் கார், அதிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நான் இதெல்லாமே நான் போட்டேன். பட் இருந்தாலும் இதெல்லாம் போடும்போது ஒரு கிளாசிக்கான லுக் கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குரோம் ஒன்று இருக்குங்க, இது எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை, பட் ஆனால் பார்க்க ஸ்டைலாக இருக்குது. இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கானாங்க, பட் நான் எதுவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மிரருக்கும் ஒரு குரோம் ஒன்று வரும், இங்கே ஒரு குரோம் போட்டிருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது இருக்கு பாருங்கள், இந்த எஜஸ் இந்த குரோமும் நம்ம தான் போட்டது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வாங்க. ஸோ பேக்கில் நம்ம நிறைய குரோம் போட்டிருப்போம், அண்ட் டோர் ஆண்டா இங்கேயும் நிறைய குரோம் இருக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குரோம் இருக்கும், இங்கே பாருங்கள். ஸோ இந்த குரோமும் நம்ம தான் போட்டது, காரோடலாம் இது வராது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே உட்காருங்களேன், இந்த லைட்டு பக்கத்துலேயே ஒரு குரோம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த குரோம் கூட நம்ம தாங்க போட்டது. ஸோ காரோடலாம் எதுவுமே வராது. காரோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக தாங்க இருக்கும் கார். நம்ம இதெல்லாம் போடும் போது பார்த்திங்கன்னா கார் கொஞ்சம் மாஸாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், இது வந்து என்ன சொல்கிறது, சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கிட்ட வரும், 1000, 1250, 2000, 3000 இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு ஒரு ஒரு ப்ரைஸ் போய்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நான் போடும் போது யோசிச்சேன் இதெல்லாம் போடணுமான்ட்டு, ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒர்த்து தான் நான் போட்டது. அடுத்ததான் அந்த குரோம் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே ஒன்று இருக்கும், காட்டுறேன் பாருங்கள். இங்கே சோனட்டுன்னு பேர் போட்டு அழகாக வரும், பட் ஆனால் அது பேர்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, 2 வருஷன்றதுனால கொஞ்சம் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம காரோட பேக் டோருக்குள்ளே உள்ள என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. யூனிகார்ன் கரெக்ட் தானே? அந்த ஒரு குதிரை பொம்மை ஒன்று இருக்கும், அவங்களுக்கு சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு பில்லோ ஒன்று இருக்கும், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டாக் பொம்மை ஒன்று இருக்கும். இது மூணு மட்டும் இருக்காது, நிறைய இருக்கும். நமக்கு ரொம்ப வேர்த்துச்சுன்னா தொடைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ ஒன்று இருக்கும், நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுட் சாப்பிட்டு வரோம், வாயில் அங்கே எங்கே ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு இருந்ததுன்னா அதை தொடைக்கிறதுக்கும் ப்ளஸ் எல்லாத்துக்குமே ஒரு டிஷ்யூ ஒன்று வச்சுட்ருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம பேக் டோருக்குள்ளே இருக்க இந்த ஷீட்டும் நம்ம தாங்க போட்டது பாருங்கள். ஸோ நம்ம கார் வாங்கும் போது இப்படி தாங்க உள்ளே இருக்கும், எதுவுமே இருக்காது. இந்த ஷீட் நம்ம போட்டு நம்ம வேண்டிய திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டா அது கீழே இருக்கிறது எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதேமாரி ஒரு ஸ்டெப்னி டயர் ஒன்று இருக்கும், அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது, அங்கே காட்டுறேன். ஸோ கீழே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் துடைக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷ் இருக்குங்க, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலான்னு வாங்க. ஐயோ கையோடு வந்துருச்சு, பண்ணுவாங்க இருங்க நான் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம கார் மேலே ஏறிலாம் துடைக்கலாம், காரில் டஸ்ட் இருந்தால் கச்சக்கு கச்சக்குன்னு துடைக்கிறதுக்கு, இது வந்து காருக்கு வெளியே துடைக்கிறது. அதேமாரி காருக்குள்ளே மேட்லாம் இருக்கும் நம்ம காலிக்கில் காட்டுறேன், அங்கெல்லாம் மண் இருந்துச்சுன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு கச்சக் 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 அந்த மண் எல்லாமே துடைக்கிறது வெளியே. ஸோ அப்புறமா கார் துடைக்கிறதுக்கு சாஃப்டான ஒரு ரெண்டு துணி உள்ளே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மழை அடிச்சிச்சுன்னா கொடை காரில் ரெடியாக ஒன்று இருக்குங்க, மழை ஏதாச்சும் பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு இந்த கொடையை எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போகலாம். நல்லா வெயில் அடித்தாலும் ஷூட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பிடிச்சிட்டு தாங்க இருப்பேன். இந்த கொடை காருக்குள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா கியா மோட்டர்ஸ் ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ நமக்கு அடிப்பட்டால் சின்னதாக பேண்டேஜ் மெடிஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதாடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு. இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன பேர் இது? இது ஏதோ ஒரு நல்ல பேருங்க இது. இது ஐயோ நல்ல ஞாபகத்துக்கு இருந்தது, சடனாக மறந்து போயிடுச்சு. பட் இருந்தாலும்
காருக்கு முன்னாடி இருக்க ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்க என்னென்ன திங்ஸ் இருக்குது நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ மாஸ்க் அதிகமாக இருக்குங்க. நான் எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா மாஸ்க் ஒன்று எடுத்து போட்டுப்பேன் நான் காரில் போகும்போது, அதனால் மாஸ்க் அதிகமாக இருக்கும். சானிடைசர், ஸோ சானிடைசர் இருக்கும். ஸோ சடனாக எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் யாராச்சும் பார்க்க போகிறோன்னா இந்த பர்ஃப்யூம் ஒன்று இருக்குங்க, எமர்ஜென்சி பர்ஃப்யூம், அடிச்சிக்கலாம் கொஞ்சம் அந்த ஆளை மீட் பண்ணுற வரைக்கும் கம்ம கம்மன்னு இருக்கும். இது வந்து வெட் டிஷ்ஷுங்க. நம்ம ஷூட்லலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷூட் போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேத்தூத்தும், நமக்கு வந்து அங்கங்கே ஒரு மாதிரி டாட் டாட்டாக ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா வெட் டிஷ்ஷு எடுத்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேஸ்லின் ஒன்று இருக்குங்க, நம்ம ஸ்கின் எப்போச்சும் ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா வண்டியோட புக், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் இந்த மாதிரி. ஸோ ஒரு பென், எமர்ஜென்சின்னு ஒரு பெண்ணுங்க இங்கே இருக்குது. இதெல்லாம் எப்படி என் காருக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கே தெரில, எங்கள் அம்மா ஏதாச்சும் போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் இது ஒரு பர்ஃப்யூமோட இதுங்க. ஸோ காரில் வந்து கம கமன்னு இருக்கிறதுக்காக இதை அப்பப்போ லைட்டாக ஊற்றணும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எங்கே இருக்குன்ட்டு. பாருங்கள், ஒரு டைப் சி சார்ஜர் ஒன்று இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காரில் வந்து எப்போவுமே நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஐஃபோன் சார்ஜர் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சார்ஜர் இல்லை இல்லைன்னு கேட்டு கேட்டு அவங்களே ஒரு சார்ஜர் வாங்கி வந்து இந்த கேபிள் வாங்கி வந்து உள்ளே போட்டாங்க. ஏன்னா உன் ஃபோனுக்கு மட்டும்தான் உள்ள சார்ஜர் இருக்கு, என் ஃபோனுக்கு இல்லைன்றதுக்காக அவங்களே பே பண்ணி அவங்களே காசு கொடுத்து நம்ம காரில் வாங்கி வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேர் ஞாபகம் வந்துச்சு, டேஷ்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காருக்குள்ளே என்னென்ன ஒர்க்லாம் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட் ஒன்று போட்டிருக்கோங்க. இந்த மேட் வந்து 70 மேட்டுன்னுவாங்க. ஸோ இதோட காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 8000 கிட்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 8000 கிட்டே வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கமும் மேட் வரும், அதுக்கப்புறம் பேக்கிலலாம் மேட் வரும். அந்த மேட்லாம் நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். இதோட மேட்டோட ரேட்டு மட்டுமே 8000 கிட்டே வருதுங்க. கார் வாங்குறது ஈஸி கிடையாது. காருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஆக்சசரிஸ் அதோட ப்ரைஸ் தான் எங்கேயோ போகும். ஸோ இருக்குது மேட்டுன்றது பார்த்தீங்கன்னா 1000 கூட மேட் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே வேணான்றவீங்க அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நல்ல ஒரு மேட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் காருக்கு ஒரு சீட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், அந்த சீட்டை நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கேபிள் மட்டும் எப்போவுமே இருக்குங்க. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கார்லேயே நான் வரமாட்டேன். இதை எங்கே நான் தேடி கண்டுபிடிச்சி இதை ஃப்ளெக் பண்ணிட்டக்கப்புறம் தான் நான் காரே ஓட்டுவேன். ஏன்னா அப்பப்போ ஐஃபோனில் சார்ஜ் லோ ஆகிடும். காரில் போகும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் சார்ஜ் போட்டு போகலான்ட்டு. ஸோ அதனால் கம்பல்சரி இருக்கிற ஒரு பொருள் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குங்க, கை வச்சு பேசுகிற மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்கும். இதுக்குள்ளே நம்மளோட திங்ஸ் ஏதாச்சும் காசோ இல்லை நம்மளுடைய பொருளோ இது இது வேணும் போட்டு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி, அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, இதில் ஊற்றுனா கார் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்ட்டு. ஸோ இதுதாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஒன்று வாங்கி வந்துடுவாங்க. ஸோ காரில் மாட்டுறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, பட் இன்னொன்று ஸ்டாக் இருக்கும். சப்போஸ் அது ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் அறந்துச்சுன்னா இதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய காரில் சூப்பராக இருக்கும் இது. ஆமாம், இது வந்து எப்படின்னா பேட்டரிலாம் கிடையாதுங்க, இது சோலார் தாங்க. நம்ம இங்கே வச்சாலே இந்த சோலாரில் வந்து வெயில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக சுற்றிக்கிட்டே இருக்குங்க, அழகாக இருக்கும் சுத்தம் போது. இதுக்கு மேலே ஒரு பால் மாரி ஒன்று வரும், அந்த பால் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இங்கே ஒரு சின்னதாக ரெண்டு ஸ்பேஸ் இருக்குங்க, நம்ம ஏதாச்சும் ஜூஸ் எதை மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இங்கே மிரர் ஒன்று இருக்கும், மிரர் வந்து இங்கே உட்காடுறவங்க பார்த்துக்கலாம். ஸோ அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் வைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, இங்கே அழகாக இருக்கும். நம்ம இங்கேருந்து கிளாஸ் எடுத்து போட்டுக்கலாம், வேணான்னா கிளாஸ் எடுத்து அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஒன்று இருக்குங்க, நம்ம வேணால் லைட் போட்டுக்கலாம். இந்த லைட் மட்டும் வேணால் லைட்டை ப்ரெஸ் பண்ணாலே லைட் இங்கே எரியும், அங்கே வேணும் அங்கே ப்ரெஸ் பண்ணால் அங்கே எரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் ரூஃப்னு ஒன்று இருக்குங்க. நம்ம இந்த சன் ரூஃப் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டை நம்ம பேக்கில் தள்ளிட்டு செகண்டாக இங்கே பட்டன் ஒன்று இருக்குங்க, அந்த பட்டனை பேக்கில் ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ இது பாதி வரைக்கும் ஓப்பன் ஆகும். நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா லைட்டாக இவ்வளோதாங்க அது போகும், இன்னும் கொஞ்சம் வேணும்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அவனும் கொஞ்சம் உள்ளே போயிடும். ஸோ அவ்வளோதாங்க, ஆனால் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் எங்கேயாச்சும் ஒரு லாங் ட்ரைவோ இல்லை எங்கேயாச்சும் போகும்போது வீடியோ ஏதாச்சும் நான் கண்டென்ட் வீடியோ பண்ணணுன்னா டக்குன்னு என் ஃபோனை வச்சு நான் அங்கே ஃபிக் பண்ணாலே போதும், அப்படியே இங்கே இருக்க ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டாக கவர் பண்ணிடும். ஸோ அதுக்காக ஒன்று வாங்கி வச்சதுதாங்க இது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுற இடத்துல சின்னதாக ஸ்பேஸ் இருக்குங்க, பாக்ஸ் ஷேப்பில் நல்லாயிருக்கும் அது.
நம்ம ஏதாச்சும் திங்ஸ் நம்மளுடைய பர்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் அங்கே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கிற மாதிரி ஒன்று இருக்கோங்க. இருங்க வச்சு காட்டுறேன். ஸோ இந்தமாதிரி நம்ம ஃபோன் வச்சிடலாம். ஸோ ஒரு 3 ஃபோன்ஸ் கிட்ட அங்கே வைக்கலாம், நல்லாயிருக்கு. இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு எனக்கே தெரியவே தெரியாது. நடுவில் வந்து ஒரு பர்சன் தான் அவனுக்கு எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஏதோ பாடுறா இங்கே ஃபோன் வைக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கீர் தாங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக். இதாங்க அந்த கீர். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பீன்றது பார்க்கிங்க, நம்ம வண்டியை எங்கேயாச்சும் விட்டால் நம்ம பார்க்கிங்கில் தான் போடணும். ஆறுன்றது ரிவர்ஸுங்க, என்ன்றது நியூட்ரல், டீன்றது ட்ரைவ். டீயில் போட்டு வண்டி ஓட்டலாம். ஸோ எனக்கு இந்த காரில் பிடிச்ச விஷயத்தில் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நம்ம ஃபோனை இதில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், நம்ம கார் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போனாலுமே ஃபோன் அடிச்சிச்சுன்னா நம்ம ஃபோனெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. இங்கே டிஸ்பிளேலே நமக்கு பேர் நம்பர் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபோன் எடுத்து கூட அட்டன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே அட்டன் கட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. இங்கே நம்ம அட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை காதில் கூட வைக்காமல் நம்ம பட்டன் ஓட்டிக்கிட்டே பேசலாம். நம்ம எவ்வளோ பொறுமையாக பேசினாலுமே ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நல்லா கிளியராகவே கேட்குது. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காரில். நம்ம காரில் இது ஒரு இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 போகிறோம்னா இங்கே சிஸ்டம் இருக்கும், நம்ம 18 நம்ம செட் பண்ணிட்டாலே போதும் அந்த கார் 80 போயிடும். நம்ம ரெண்டு பிரேக்லேயும் கால் வைக்க தேவையில்லை, ஆக்சிலேட்டர்லேயும் கால் வைக்க தேவையில்லை. நம்ம காலை எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கலாம். கார் பாட்டின் 80 போயிட்டுருக்கோம், அதுக்கு நம்ம வந்து ஜாலியாக உட்காந்து பேசலாம் கூடாது. டக்குன்னு ஏதாச்சும் ஆள் கிராசிங்காக இருந்துச்சுன்னா நம்ம பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த சிஸ்டம் வந்து கட் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க காரை பற்றி என்னங்க சொல்கிறது, காரை பற்றி நமக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்கும், நல்லாயிருக்கும், இது பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டன்ஸ், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக உட்காரலாம், ஆனால் சூப்பராக இருக்கும். இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. ஆமாம் வந்துடு. ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டா 2 பேர் உட்காரலாம். நம்ம இங்கே ஏதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். ஜாலியாக எங்கேயாச்சும் ரைட் போகும்போது நம்ம இப்படி உட்காந்துட்டு ஜாலியாக போகலாங்க. ஆனால் இது ஓப்பன் பண்ணிட்டா 2 பேர் தான் உட்கார முடியும். 2 பேர் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம கை கூட நம்ம பேலன்ஸுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 3 பேர் போகாமல் இருந்தால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி உட்காந்துக்கலாம். 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இப்போ கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டோட கலர் ஒயிட் கலரில் கொடுத்தாங்க, ஆஃப் ஒயிட் மாதிரி ஒரு கலர். ஸோ நம்ம ஒரு சின்னதாக நம்ம பிளாக் பேண்ட்டு போட்டு அதில் உட்காந்து நம்ம மேஞ்சா கூட அந்த பிளாக் பேண்ட்டோட சாயம் அங்கங்கே லைட் லைட்டாக கருப்பாக இருக்கும். ஸோ அந்த சீட்டோட நம்ம கார் ஓட்டினா சீட்டு சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். அதுக்காகவே நம்ம வந்து சீட் கவர் போட்டது தாங்க இது. ஸோ இது ஒரு மாதிரி ப்ரீமியமான சீட் கவர். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த கலர். எவ்வளோ தான் அழுகுப்பட்டாலும் நம்ம ஜஸ்ட் அந்த தண்ணியை தொட்டு நம்ம இந்த தேய்ச்சாலே போதும், அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். ஸோ பேக்கில் உட்காடுறவங்களுக்கு ஏசிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரோங்க. ஸோ பேக்கில் உட்காடுறவங்களுக்கு ஏசி இங்கேருந்து நல்லா வரும். மாரி பேக்கில் உட்காடுறவங்க மோஸ்ட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி உட்காந்து நல்லா ஃபோன் நோண்டிட்டு வருவானுங்க. சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா இங்கேயே ஒரு யூஎஸ்பி நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோ பாருங்கள் இங்கே ஒரு நமக்கு இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம யூஎஸ்பி கேபிள் இருந்தால் போதும், நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ளக் இன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பேக்கில் பேக்கில் உட்கார யாராக வேணாலும் இருந்தாலும் அழகாக ஃபோன் சார்ஜ் போட்டுகிட்டே நோண்டிக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, ஃபோனை வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு மாதிரி கூட ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்படி ஃபோனை வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ கைஸ், காருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், நம்மளோட திங்ஸ் என்னென்ன இருக்குன்னெலாம் சொல்லிட்டோம். பட் ஒரு சில விஷயம் நான் வந்து தெரியாது, எனக்கு காரை பற்றி நமக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. அதனால தான் ரொம்ப டீப்பாக போகாமல் மேலோட்டம் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கேன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த காரோட நம்ம ஏன் வாங்கினோம், இந்த காரோட நீட் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சின்ன வயசுலேருந்தே பைக் மேலே தான் ஆசை. நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒயிட் கலர் பைக் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். பட் எனக்கு காருன்ற ஒன்று நான் ஆசையும் படலை, நான் வந்து அதை வாங்கணும்னு நினைக்கவும் இல்லை. ஏன் அந்த ஆசைப்பட்டேன், நடுவில் ஏன் வாங்கணும்னு நினச்சேன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்போ பண்ணும்போது ஒரு 3 பேக் பார்த்திங்கன்னா எங்கிட்ட கார்லாம் இல்லை, வெறும் பைக் மட்டும்தான் இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் பைக்கு தான், காருன்ற ஒன்று யார்கிட்டையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே கேமரா, எங்களோட திங்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு நடு ரோட்டில் தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எடுக்கிறது அவுட் டோர் ஷூட்டாக இருக்கும். அவுட் டோர் ஷூட்டாக இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது எங்களுக்குன்னு பக்கத்தில் வீடும் இருக்காது, ஒரு மறைவான இடமும் இருக்காது. மட்டும் இல்லாமல் எங்களோட பேக்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் கிடக்கும். கேமரா பேக்கு ப்ளஸ் கிம்பால், கேமராவோட திங்ஸ், லைட் இதெல்லாமே ரோட்லேயே அங்கங்கே கிடக்கும். ஸோ யார் யார் வந்து எடுப்பாங்க அந்த ஒரு பயம் இருக்குது, ஏதாச்சும் காணாமல் போயிடுமான்னு பயம் இருக்கும். எங்களுக்குன்னு அதெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அதேமாதிரி நாங்கள் ஒரு ஸ்பாட்டில் இங்கேருந்து வேறு ஒரு ஸ்பாட் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோன்னா எங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது, பைக்கில் தான் நாங்கள் எல்லாமே போவோம். ஸோ நான் காலைல மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப போட்ட மேக்கப் எல்லாமே போயிடும்.
அது மட்டும் இல்லாமல் ஸோ பைக்கில் எல்லாமே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்படி இப்படின்னாக்கா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம், ஓகே நம்மக்கிட்ட ஒரு கார் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்டா, காருக்குள்ளேயே நம்ம எல்லாமே வச்சுக்கலாம், காருக்குள்ளேயே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துக்கு போகாமல் இருந்தால் கார்லேயே எல்லாரும் போய்க்கலாம் அப்படின்னும் போது அப்போ தான் எனக்கு ஆசை வந்து ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், கார் வாங்கணும் அப்படின்றது பட்சத்தில் நான் ரொம்ப யோசித்து செகண்ட்ஸில் கார் வாங்கலாம் தான் நாங்கள் போனோம். புது கார் நான் பக்கமே வரல. ஸோ அந்த காருன்ற ஆசை கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கணும் ஓட்டணும் அப்படின்ற ஆசை கிடையாது, என்னுடைய பொருட்களை நான் வைக்கணும், நான் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் உள்ளே போகணும், ஒரு வீடியோ நடிக்கும் போது நம்ம முகம் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு நீடுக்காக மட்டும்தான் காருன்னு ஒன்று வாங்கணும். செகண்ட்ஸில் தான் நான் கார் பார்த்தேன், 3 lakh அப்படி தான் அந்த கார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் காரும் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கவும் இல்லை. வர கார் பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் பண்ணணும், இது சேஞ்ச் பண்ணணும், இது மாற்றிக்கணும், அது மாற்றிக்கணுன்றதுக்காகவே நான் ரெண்டுலேருந்தான் ஒரு 3 lakh கார் வாங்கலாம்னு நினைக்கும் போது அந்த அவங்க சொல்கிற எக்ஸ்ட்ரா செலவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh கிட்ட போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 lakh வரும்போது பார்த்தீங்கன்னா பழைய காரை வாங்கி இவ்வளோ செலவு பண்ணி நம்ம அதை வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு புது காரே ஒன்று வாங்கிடலாமே நல்லாயிருக்கும், நல்லா லைஃப் வரும் அப்படின்றதுக்காக புது கார் வாங்குறது நான் டிசைட் பண்ணிட்டேங்க. புது கார்னால் எனக்கு பிடிச்ச கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் காருன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்னதாக இருக்கும், ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஷிஃப்ட் கார்லாம் பார்க்க ஷோரூம்லாம் போயிட்டேங்க. கார் எல்லாமே பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்குது. காரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப பேசிக் லோ வேரியண்ட் தான் நான் பார்த்தேன், ஹை வேரியண்ட் பார்க்கல. லோ வேரியண்ட் பார்த்திங்கன்னா 6 to 7 lakh வந்தது. நான் வந்து ஒரு 3 lakh பிளான் பண்ணேன், 3 lakh 7 lakh போயிடுச்சு. சரி ஓகே புது கார் கிடைக்கிது நமக்கு, ஓகே நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டு எந்த ஒரு இதுவும் நம்மளால் நடுவில் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, செலவு எதுவும் வைக்காது அப்படின்றதுக்காக அதை பார்க்கும் போது ஷோரூமில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் எந்த நீடுக்காக வாங்குறீங்க என்ன பர்பஸ்ன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நல்ல சஜஷன் பண்ணுறேன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் வந்து ஷூட்லாம் பண்ணுறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிற மாதிரி இருக்கும், ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் வேணும் அப்படின்னும் போது ஷிஃப்ட் காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது, ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும், நீங்கள் இதை விட இந்த காரை பாருங்கள் அப்படின்ட்டு வேறு ஒரு காரை காமிச்சாங்க. அந்த காரை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அம்மாலாம் கூட இருந்தாங்க, அம்மா அந்த காரை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து பின்னாடி உட்காந்து பார்த்தாங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் அந்த வேறு ஒரு கார் கொஞ்சம் அதை விட பெருசாக இருந்தது, காரோட நேமும் மறந்துட்டேன் ஞாபகம் தான் நான் சொல்கிறேன். அந்த வேறு ஒரு கார் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து நல்லா இருந்தது, பேக்கில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தது, கொஞ்சம் எப்படி சொல்கிறது எனக்கும் நல்லா இருந்தது, ஓகே இங்கே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் போகலாம், நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேஸ், இதை விட இது அதிகமாக கிடைக்குதுன்றக்காக இதை நாங்கள் சூஸ் பண்ண. அந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 lakh to 10 lakh சொன்னாங்க. ஐயோ என்ன 7 lakh 9 lakh போயிடுச்சு அப்படின்றதுக்கோசம் அம்மா நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் சேர்ந்து, என்னம்மா பண்ணுறது இவ்வளோ ப்ரைஸ் வருது எப்படி நம்மளால் கட்ட முடியுமா, வாங்கலாமா வேணாமா இதே வாங்கிக்கலாமான் போது டக்குன்னு அம்மா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே நீ வாங்குறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம திருப்பி கார் வாங்க போகிறது கிடையாது, நீ வாங்குற ஒன்று நல்ல காராக வாங்கிடு அப்படின்னாங்க. சரி ஓகே இந்த கார் ஒன்று வாங்கலான்னுக்காக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கார் போகும்போது நமக்கு இன்னொருத்தவங்க சடனாக வந்து நீங்கள் 10 lakh வரைக்கும் வந்துட்டீங்க, நம்ம வேறு ஒரு பிராண்டில் போயிட்டு வேறு ஒரு கம்பெனியில் போய் பார்க்கலாம், 10 lakh நிறைய நல்ல நல்ல கார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஷோரூமில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு வேறு நிறைய ஷோரூம்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் ஒரு ஷோரூம் தான் பார்த்தீங்கன்னா கியா விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எனக்கு கியா கார் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் நிறைய கார் நான் பார்த்துருக்கேன், பட் இதை வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருந்தது, இதில் நம்ம போனாலே நல்லா ஒரு கெத்தாக இருக்கும், உள்ளே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ எனக்கு மட்டும்தான் இல்லை எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த கார் பிடிச்சிருச்சு, ஓகேடா இதே வாங்கிக்கலாம்டா இதே வாங்கிக்கலாம்டா நம்ம ஓகே இதான் ஃபிக்ஸ்டுன்னு எல்லாமே முடிவில்லாமல் பண்ணிவிட்டு நான் போனேன். எனக்கு இதை ஏன் பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுன்னா சன்ரூஃப் இருந்தது. ஐயோ மேலே ஓப்பன்லாம் பண்ணலாம், சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அந்த சன்ரூஃப் மேலே ஏறி நிற்கணும். இந்த காரில் இருக்கின்றதுக்காக நாங்கள் போனோம், இந்த கார் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு எல்லாமே நாங்கள் பேசிட்டோம், ஓகே கார் எல்லாமே இருக்குது 3 months ஆகும் வெயிட் பண்ணுறோம், சரி ஓகே நாங்கள் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கிறோம் அப்படின்றதுக்காக எல்லாமே சொல்லி முடிச்சு நான் கேட்குறேன். இப்போ நாங்கள் வாங்குற காரில் இந்த சன்ரூஃப் வருமானு கேட்டால் சன்ரூஃப் வராதுன்ட்டாங்க. அங்கே ஒரு ஷாக், என்னங்க சொல்கிறீங்க சன்ரூஃப் வராதா, இல்லை அது மிட் வேரியண்ட்டில் தான் வரும், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் லோ வேரியண்ட், லோ வேரியண்ட்னா நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh காரில் தான் நாங்கள் புக் பண்ணோம், அதில் வராது, உங்களுக்கு இந்த சன்ரூஃப் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 lakh அதாவது கொஞ்சம் மிட் வேரியண்ட் போகணும் அப்படின்ட்டாங்க. அடப்பாவீங்களா என்னடா நீங்கள் சன்ரூஃப் இருக்குதுன்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சன்ரூஃப் வச்ச கார் வேணால் 12 lakh கிட்டே நீங்கள் போகணும், HTX மாடலுன்னு தான் அந்த சன்ரூஃபே ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் அந்த மாடல் எடுத்தீங்கன்னா ஓகே, நான் புக் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா 10 lakh எக்ஸ்ட்ரா 2 lakh போட்டால் தான் இந்த சன்ரூஃபே வரோம் நாங்கள், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. பட் அந்த 2 lakh வந்து சன்ரூஃப் மட்டும் வராதுங்க, இங்கே இருக்க அலாய் வீல், ஸோ இந்தமாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ளே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த 2 lakh வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 lakh கொடுக்குறது வந்து ஒர்த்தபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு, அந்த 2 lakh உள்ளே இருக்க சேஞ்சஸ், ஸோ 4 alloy wheel வரும் ப்ளஸ் சன்ரூஃப், இந்தமாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் சொன்னாங்க. பட் அப்படி இருக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், காரை புக் பண்ணுற அளவுக்கு வந்துவிட்டோம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 lakh போடுவோம், என்ன பண்ணுறது இதை போட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வாங்குவோனுக்காக புக் பண்ணிட்டேங்க. புக் பண்ண கார் தான் இது. ஸோ புக் பண்ணி ஒரு 3 to 4 months வெயிட் பண்ண சொன்னாங்க, நானும் வெயிட் பண்ணேன். நான் புக் பண்ணது மேனுவல்,
ஆட்டோமேட்டிக் புக் பண்ணலை. திடீர்னு பார்த்தா அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் அப்போ நான் ஃபோன் போட்டவங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். நம்ம போய்கிட்டே இருப்போம், ஷூட் போயிட்டு இருக்கும் போது கார் இல்லாதப்போ ஃபோனை போட்டு சார் கார் வந்துச்சா கார் வந்துச்சா கார் வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க வரல வரலும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் யாரா, இவன் சும்மா ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான்றதுக்காக வேற ஒரு கார் வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக் கார் வந்திருக்கு. அவங்க ஃபோனை போட்டு நீங்கள் கேட்ட மேனுவல் கார் வரல, ஆட்டோமேட்டிக் கார் வேணும்ல வந்திருக்கு, வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா 1 lakh பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் நமக்கு அந்த கார் வாங்குகிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் நம்ம கார் ஓட்ட போகிறோம், நம்ம காரில் தான் இதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தில் அந்த 1 lakh கூட பார்க்காம 12-13 மாதிரி ஓகே கொடுத்துருங்கனுக்காக எடுத்த ஒரு கார் தாங்க இது. ஸோ இந்த கார் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். இந்த கார் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சென்டிமெண்டான ஒரு கார்னு கூட சொல்லலாம். இந்த காரில் நம்ம நிறைய அழுதுருக்கும், நிறைய சிரிச்சிருக்கும், இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்லாம் இந்த காரில் இருக்குங்க. இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் நம்மளே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து போகலாம், நல்ல ஒரு ஃபீல் கிடச்சதுக்கு. இப்படியே நிறைய விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு பார்க்குற போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க கார், காரோட பிளாக் முடிஞ்சிச்சுங்க. கார் வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் பிளாக் போடுற ஒரே ஆள் நானாக தாங்க இருப்பேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் விலாகில் ஏதாச்சும் இருந்தால் பார்ப்போம். எங்கள் கேமராமேன் வேறு பாவம் மூஞ்ச சுழிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்பத்துலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, லவ் யூ.